சுழற்சியின் போது தன்னுடைய தாயார் 18 மணி நேரம் பிரசவம் அளித்த பிறகுதான் தலைவர் கலைஞரை ஈன்றெடுத்தார். அதே போன்று தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகும் போராடி ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியினை இந்த கழக தொண்டர்களுக்கு நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டியிருக்கிறார். அரசாங்கம் மெரினாவிலே இடம் இல்லை என்று சொல்லுகிறது. அதை மீறி கலைஞருடைய போர்க்குணம் நீதிமன்றம் எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து இந்த மரணத்தில் கூட தலைவர் கலைஞர் தொடர்ந்து வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு உதாரணம். தலைவர் கலைஞரின் இழப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்திற்கே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை இந்த நேரத்தில் மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறோம். சாமுவேல் செல்லப்பாண்டியன், வேலூர் மேற்கு மாவட்ட